டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஏற்கனவே ஆர்டினரி டிஃபரன்ஷியல் கொஸ்டின்ஸுடைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அது வந்து கொஞ்சம் பேசிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. இப்போ அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளீஸ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன் டு டி ஸ்கொயர்டு ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 dy/dx மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0. Students, you know that whenever the right hand side of the equation given ordinary differential equation may be equal to 0, in such a cases the complementary function being the only solution. அப்போ நீங்கள் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ யூ மே சப்ஸ்டியூட் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ எம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3m மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா m1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 அண்ட் m2 இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஸோ யூ கேன் ரைட் த ரிசல்ட் ae2x ப்ளஸ் be−5x, தட் பீங் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆன்சர் கரெக்டாகனு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின், சொல்யூஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் 0 வருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, அதனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 வரும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i வரும். மறந்துடாதீங்க, அது நிறைய பேர் பண்ண மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கவனமாக செய்யுங்க. எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0, எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4, எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i வரும். ஸோ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஏ காஸ் 2x ப்ளஸ் பி சைன் 2x வந்து அதனுடைய ரிசல்ட்டாக எழுதலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பீங் த ஒன்லி ரிசல்ட். ஓகே, அடுத்தது வந்து த பர்டிகுலர் இன்டெகிரல் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் 2x. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து சைன் 2x ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து பர்டிகுலர் இன்டெகிரல் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள், நீங்கள் பர்டிகுலர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எத்தனாவது ரூல் அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரூல் அப்ளை பண்ணணும். அப்போ 1 ÷ d² + 4 × sin 2x, டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ மைனஸ் 4 வரும். மைனஸ் 4 ப்ளஸ் 4 வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா 0 ஆகக்கூடாது, டினாமினேட்டர் ஷுட் நாட் பிகம் 0. ஸோ இன் சச் அ கேசஸ் யூ ஹாவ் டு மல்டிப்ளை த நியூமரேட்டர் பை எக்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் டினாமினேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ உங்களுக்கு எக்ஸ் டிவைடட் பை 2d × sin 2x கிடைக்கும். கீழே வெறும் டி மட்டும் வந்ததுன்னா தட் வில் பி ஈக்குவல் டு த இன்டகிரேஷன் ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 வரும். அப்போ ஆல்ரெடி வந்து எக்ஸ் பை 2 இருக்குது, இன்னொன்று காஸ் 2x பை 2 வருது வித் மைனஸ். அப்போ மைனஸ் எக்ஸ் பை 4 காஸ் 2x, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள், த ஈக்குவேஷன் a0 x² d² + a1 x × t + a2 y = q(x)² where a0, a1, a2 belongs to c. c னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் வந்து மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெனவர் த ஈக்குவேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் x² d² x × t இப்படி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம காச்சிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் அஸ் காச்சிஸ் ஈக்குவேஷன், மறக்காமல் எழுதிருங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் z = log(x), கன்வெர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x² y" - x(y)² டு அன் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இது வந்து காச்சி ஈக்குவேஷன். இந்த காச்சி ஈக்குவேஷனை வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை மாற்றுறதுக்கு நம்ம ஆக்சுவலி வந்து அவங்க கொடுத்துருக்க z = log(x)னு ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா கூட யூ நீட் டு கோ ஃபார் எக்ஸாக்ட் 4 சப்ஸ்டியூஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் x² d² / dx² = θ × θ-1. அடுத்த சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா x × d/dx = θ மட்டும். அடுத்த சப்ஸ்டியூஷன் x = e^z log(x)z. இந்த 4 சப்ஸ்டியூஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு x² d² / dx² = θ × θ-1. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா x × d/dx = θ. நீங்கள் தீட்டா போடலாம், டி டேஸும் போடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா x = e^z. அடுத்து லாஸ்ட்டாக வந்து log(x)z அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்,
லாஸ்ட் ரெண்டு சப்ஸ்டியூஷன், கடைசியாக சொன்ன ரெண்டு சப்ஸ்டியூஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தீட்டா ஸ்கொயர் மைனஸ் டூ தீட்டா பிளஸ் ஒன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் டூ இசட் அப்படின்றத ஆன்சராக வரும். ஸோ இந்த ரிசல்ட் தான் ஏன்ற ரிசல்ட் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ ப்ராப்ளம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்குமே ஏ வந்து ஆன்சராக வர்ற மாதிரி அவங்க நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக, அந்த இது வந்து மாறி இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கலாம், நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை ஒயிட் ஒர்க் அவுட் பண்ணி கூட நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அடுத்தது, த சொல்யூஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் டூ டி பிளஸ் ஒன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு செவன் ஏஸ், இதனுடைய சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜீரோ இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பீங் த ஒன்லி சொல்யூஷன் சொல்லலாம். ரைட் ஹேண்ட் சைடு செவன் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஈஸியாக இருக்குது, ஏன்னா கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கிறதுனால. கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் பர்டிகுலர் இன்டெகிரலுக்கு நீங்கள் ரூல் ஒன் அப்ளை பண்ணலாம், அதாவது ஈ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மெட் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வரும்னா எம் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ, எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ட்வைஸ்னு வரும். அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ரைட்டா ப்ளஸ்ஸு. நீங்கள் என்ன செய்யணும்னா, செவன் வருதுன்னா செவன் இன்ட்டு ஒன் டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் டூ டி ப்ளஸ் ஒன். செவனை எப்படி எழுதலாம் பர்டிகுலர் கண்டுபிடிக்கும்போது, இ பவர் ஜீரோ எக்ஸ், செவன் இன்ட்டு இ பவர் ஜீரோ எக்ஸ் எழுதலாம். இ பவர் ஏஎக்ஸ் வந்தால் ரூல் வந்து டி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போ டி வந்து ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செவன் பை ஒன் வரும். ஸோ ரிசல்ட் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிற ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இஃப் நெசசரி ஹேப்பன்ஸ் யூ ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட் அண்ட் யூ கேன் ரெஃபர் your answers after the completion of working out the particular problem. Whether you are reaching the result or not, suppose you are not able to reach the result, you please contact me. In the description box I will give my mail ID. Okay, you can contact me, then we will discuss what is the probable answer I will tell to you. Okay, next, the particular integral of d minus 1 whole squared of y is equal to e power x sin x. இது வந்து fourth rule apply பண்ணுற மாதிரி வரும் particular integral. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் அது பிரகாரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒன் டிவைடட் பை டி மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல டி இருக்கோ அந்த டிக்கு பதிவாக டி ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டிக்கு பதிவாக டி ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து சைன் எக்ஸ் வந்துடும், இ பவர் எக்ஸ் வந்துடும். இப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி ஒன் பை டி ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் மட்டும் வந்துடும். டூ டைம்ஸ் சைன் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இவர் ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு, ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் வரும், செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் வரும். ஸோ இவர் பர்டிகுலர் இன்டகிரல் வில் பி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டு மைனஸ் சைன் எக்ஸ், அதாவது மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ். ஸோ டி பீயிங் த ஆன்சர், டி தான் இதனுடைய சொல்யூஷன். கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான், டி மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து ரூல்ஸ் நான் சொல்லுறேன். இ பவர் ஏஎக்ஸ், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ், காஸ் ஹைச் ஏஎக்ஸ், சைன் ஹைச் ஏஎக்ஸ், தென் கான்ஸ்டன்ட் டேம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் த பர்டிகுலர் இன்டர்வல் பை யூஸிங் ரூல் ஒன். ரூல் ஒன் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிடலாம். சப்போஸ் இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி வரல, வெறும் சைன் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ், சைன் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் மல்டிப்ளிகேஷன், சைன் பவர் என் ஏஎக்ஸ் காஸ் பவர் என் ஏஎக்ஸ் இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா யூ ஹாவ் டு அப்ளை ரூல் நம்பர் டூ டு அச்சீவ் த பர்டிகுலர் இன்டர்வல். வெறும் எக்ஸ் பவர் என், x plus a whole power n, ax plus b இந்த ஃபார்மேட், அதாவது பாலினாமியல்ஸ் மாதிரி வந்திருந்தோம்னா யூ ஹாவ் டு அப்ளை ரூல் நம்பர் த்ரீ டு அச்சீவ் த ஆன்சர். ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள், அதை பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐடியா பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு கெட் த ரிசல்ட்ஸ் ஃபார் த பர்டிகுலர் கொஸ்டின். சப்போஸ் சார் எனக்கு இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரூல் நம்பர் ஃபோர் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த டேன் ஏஎக்ஸ் சீக்கண்ட் ஏஎக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், சீக்கண்ட் ஸ்கொயர்டு டேன் ஸ்கொயர்டு சீக்கண்ட் ஏஎக்ஸ் டேன் ஏஎக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருந்ததுன்னு சொன்னால் ரூல் நம்பர் சிக்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபைவ் வந்து எக்ஸ் பவர் என் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ், எக்ஸ் பவர் என் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் வந்து ஃபிஃப்த் ரூல் அப்ளை பண்ணணும்.
ஸோ இதை ஒரு ஐடியாவை வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டோ அல்லது நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்டாக தெரிய வரும். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூ ஆர் ஏபிள் டு கேட்ச் த ரிசல்ட் இந்த ஈஸி வே. ஓகே, அடுத்தது பாருங்க. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எத்தனை ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ் வர்றதுனால யூ ஹேவ் டு அப்ளை ரூல் நம்பர் 3, பாலினாமியல் குரிய ரூல், அதாவது பைனாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. 1 + x^2 = n, 1 - x^2 = 1 + x^2 - 1, 1 - x^2 - 1, இந்த மாதிரி ரூல்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 1 ± 2i ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அவங்க சொல்லிட்டாங்க 1 ± 2iங்கிறது ரூட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த ரூட்ஸ் இருந்ததுன்னா வாட் ஆர் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கும், அல்லது f(d)(y)ங்கிறது ஏதோ ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஜீரோவாக இருக்குது, அதனுடைய ரூட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ வாட் மே பி த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதான் அவங்க சொல்யூஷன்னே கேட்காங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஜீரோவாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை தான் நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, அது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ e^(1x)(a cos2x) + b sin2x), சி பீங் த ஆன்சர். இப்படி ரிசல்ட் சி பீங் த ஆன்சர். ஓகே, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் கன்வெர்ட் த ஈக்குவேஷன் 5 + 2x² (y" - 6 × 5 + 2x (y)+8y = 0 to an equation with a constant coefficient by using the transformation z = log(5 + 2x) அப்படின்னு நீங்கள் சொன்னால், இந்த லாக் ஆஃப் அந்த ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஃபார்மேட் தான், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி அதாவது 5 + 2x² (d²/dx²)க்கு நீங்கள் வந்து 5² (θ×θ-1). அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 + 2x இந்த ஃபஸ்ட்டு டேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டேமுக்கு 5² (θ×θ-1) ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் 5 × 2x + 2x (5 + 2x)y′ அதாவது d/dx அப்படின்றதுனா அதுக்கு 5 × θ மட்டும் கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எதுவுமே இல்லை, அதனால் நமக்கு வேறு சப்ஸ்டிடியூஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதர்வைஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் த சப்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம் சார் அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். எக்ஸ் இருந்தால் அங்கே e^z காச்சிஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து லிஜெண்டர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அப்போ வெறும் 5 + 2x இருந்தால் e^z யூஸ் பண்ணணும், log(5 + 2x) இருந்தால் z யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. நான் முதல் சொன்ன ரெண்டு சப்ஸ்டிடியூஷன், அதாவது இதுக்கும் இதுக்கும் இந்த இதுக்கும் நான் சொன்ன சப்ஸ்டிடியூஷன் ஒரு போதுமானது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 25 × θ × θ-1 - 6 × 5 × θ + 8 = (y) = 0 அப்படின்னு வரும். அப்போ 25θ² - 25θ - 30θ + 8 (y) = 0 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒருவேளை வந்து இது வந்து 25θ² - 55θ + 8 = (8)(y) = 0 அப்படின்னு வரும். ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து 25 இவங்க ஏதோ ஒரு டேம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 25θ² - 55θ × θ தானே, இந்த 6 × 5 × θ - 30θ, இது θ − 1. ஸோ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட ஆன்சர் வந்து 25θ² - 55θ + 8 (y) = 0. ஓகே, யூ ப்ளீஸ் ரெஃபர் த ஆன்சர். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 10 questions பார்த்துருக்கோம். இந்த 10 questionsக்குரிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக என்னுடைய மெயிலில் வந்து என்னை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய எண்ணுலகம் இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.